हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फिट जोन। इन्नैक्कु इंद वीडियोवुल ओरु नल्ल ईवनिंग स्नैक्स रेसिपी मिच्चमान सादत्तुल नम्म रोम्ब ईसिया पण्णलाम। इदु वंदु कुळंदैंगळिलिरुंदु पेरियवंग वरैक्कुम एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्च ओरु रेसिपिया इरुक्कुम। इदु सेय्यिरदुक्कु ओरु मिक्सि जार्ल अरै कप् अळवुक्कु पच्चै पयिरु एडुत्तुक्कोंगा। इदु वंदु वरुक्काद पयिरु, अप्पडिये मिक्सि जार्ल सेर्त्तुट्टु नल्ला इंद मादिरि पौडरा अरैच्चु एडुत्तुक्कोंगा। इदै ओरु बौल्ल मात्तिक्कलाम। இப்போ இதே ஜார்ல மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு சாதம், நீங்கள் பழைய சாதனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சூடான சாதம் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இது போல் மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பயிரோடையே சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இது போல் பொடிசை துருவி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை நறுக்கினது, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தேவைப்பட்டதுன்னா நம்ம கடைசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கலாம். இதுக்கு ஒரு பணியாரக்கல் சூடு பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரமே எடுக்கும், அதனால் பொறுமையாக வேகச்சு எடுத்துக்கோங்க. இது இங்கே மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம், இது மூலம் திறந்து வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம இதை திருப்பி விடலாம். இதே போலவே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மேலே எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா வெந்து வந்ததும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சம் மிச்சமான சாதத்தோட பயிரை அரைச்சி சேர்த்து, உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் சேர்த்து கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம்ஃபிட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.